கொழும்பு காலிமுகத்திடலில் பதிவாகிய சம்பவத்தை கண்டித்து கோட்டை போயிருந்த நிலையத்திற்கு முன்பாக அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அமைதியான முறையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமையை கண்டித்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள், தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை இந்த போராட்டத்தில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளனர். எங்களுக்கு தெரியும், தற்போது ரணில் விக்ரமசிங்கு ஒரு ஒரு மக்களிடையும் வாக்கு இல்லாமல் வந்த ஒரு ஆள். அவர் வந்து ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்க ராஜபக்சால் கொண்டு வந்த ஒரு ஆள். அவரை வழிமொழியை யாருமே இல்லை பாராளுமன்றத்தில். 134 பேரும் பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆட்கள். இவங்க ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்க வந்த ரணில் விக்ரமசிங்கு இப்போ என்ன செய்கிறாரு? அவங்களோட அனுசரணையோடு இந்த 104 போராட்டத்துக்கு அடிச்சிருக்கிறார். இது வந்து இதில் லாயர்ஸ்மார், ஜேர்னலிஸ்ட், அதோட மக்கள், பொதுமக்கள், போராட்ட காலத்தில் வந்த ஆட்கள் எல்லாரும் விரட்டி விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், இந்த செயல்பாடு சம்பந்தமாக வெளிநாடுகள் என்ன சொல்கிறது? நாங்கள் கண்டோம், ரணில் விக்ரமசிங்க வந்தவுடனே நாங்கள் கண்டோம். ரணிலுக்கு வந்து பாராட்டி அமெரிக்கா எம்பசி, வேறு எம்பசிகள், ஐக்கிய நாடு சபை எல்லோரும் பாராட்டு தெரிவித்தாங்க. நாங்கள் கேட்குறோம், பாராட்டு தெரிவித்த அந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவர் வந்து அவசர கால சட்டத்தை போட்டார், போலீஸை போட்டு ஒவ்வொரு வகையாக அடக்குமுறை கொண்டு வந்தது, இப்போ எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்கிறாரு. நீங்கள் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது சம்மந்தமான்ட்டு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு தெரியும், ஜனநாயக விரோதி ரணில் விக்ரமசிங்க போகும் வரும் எங்களுக்கு போராட்டங்கள் முன் செல்லும். நாங்கள் எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்றா சேர்ந்து, மக்கள் அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரணில் விக்ரமசிங்க வீட்டுக்கு போகும் வரை எங்களை போராட்டத்தை முன்னு கொண்டு போவோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தீர்மானம் எடுத்து இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக செயல்பாடு எடுக்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.